மகளை பாட வரம் கேட்கின்றேன். உம் திருப்பெயரின் புகழை பாட வரம் கேட்கின்றேன். உம் துணை வேண்டே தினமும் ஜபிப்பேன் குழந்தையே சுவே. உம் காலடி அமர்ந்து கவலைகள் மறப்பேன் இறைமகன் இயேசுவே. உம் திருப்பெயரின் புகழை பாட வரம் கேட்கின்றே. தாழ்வும்படியும் என்ன செய்யும், வாழ்வும்படியும் உண்மையிருக்க தாழ்வும்படியும் என்ன செய்யும். தடுமாறும் மனிதனின் அனுதின வாழ்வில் ஆறுதல் என்றும் தருபவர் நீரே குழந்தை. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Our help is in the name of the Lord. The Lord be with you. Let us pray. God, our loving Father, Father of our Lord Jesus Christ, and God of all consolation, we thank you and praise you for the ways you love and protect us. We humbly ask you to bless this sacred flag bearing the sacred image of the infant Jesus, whom we praise and glorify more and more. As we begin the novena in preparation for the feast of infant Jesus, we earnestly beseech you to bless and sanctify all those who are gathered here. We ask this through Christ our Lord.
பகைமை உணர்வுகளை நான் கழிப்பேன், பாசத்தை பொழிந்தே வாழுவோ. பகைமை உணர்வுகளை நான் கழிந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோ. வேற்றுமை நிலைகளை மதித்து ஒற்றுமையுடனே பழகுவோ. வேற்றுமை நிலைகளை மதித்து ஒற்றுமையுடனே பழகுவோ. அன்பு கணமாகிடவே அன்றாட உணவுகள் வளர்ந்திடவே. ஒன்று சேரோ விரும்பும் உலகை படைப்போ. அன்பை கொண்டாடுவோ, இறை அன்பில் கொண்டாடுவோ. இந்த உலகில் மனித நல மறந்து மாண்பனை பண்போடு நாம் வாழுவோ. இறை வாழ்வை நாம் காணுவோ. வேண்டிய வரத்தை இங்கு குறிப்பிடுவோம். அருள் தருமாறு உம்மை இறைஞ்சுகின்றோம். எங்களை துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஆதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். திருப்பலியின் கருத்து. சிறிய குழந்தை இயேசுவே, வானங்கள் அன்பு தந்தையே, அப்பா என்று வாஞ்சையோடு அழைக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. நாங்களும் ஒன்று சேர்ந்து அவன்பு தந்தைக்கு இத்திருப்பலியை ஒப்புக்கொள்கிறோம். அன்பு பலியாக அவருக்கு உண்மை ஒப்புக்கொள்கிறோம். உம்மோடு எங்களையும் கூட்டி சேர்த்து அவருக்கு காணிக்கையாக்கின்றோம். எங்களுக்காக மட்டுமல்ல பரந்த உலகில் எல்லா மக்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருப்பலியானது மரித்த மாவின் டெனிஸ் சவரிமுத்து
புஷ்பநாதன் ஆண்டனிதாஸ் என்பனுடைய ஆன்மீக பாட்டிற்காகவும் இங்கு குழும்பு இருக்கின்ற நம்ம அவருடைய கருத்துக்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்படுகின்றது. உருவத்தால் நாம் அனைவரும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் நாம் ஒன்றுபட முடியும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என அறிக்கையிட நம்மை இன்று அழைத்திருக்கிறார். அந்த உணர்விலே நாம் இணைய வேண்டும். ஒரே உணர்வோடு என் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது யார் எனக்கு எதை செய்து முடிய விடியும்? எல்லாம் வல்லவர், அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாம் வல்ல ஆண்டவனை சந்திக்க வந்திருக்கின்றேன் என்ற அந்த உணர்விலே இணைவோம். வண்ணங்களில் பலவராயினும் நாம் எண்ணத்தில் ஒன்றுபட வேண்டும் என்றால் நம்மிலே ஆவியானவர் இறங்கி நம்மை அர்ச்சிக்க வேண்டும். அந்த ஆவியானவர் இப்போது நம்மை இறங்க போகிறார். ஆண்டவரை பார்த்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் தகுதியின்மையை நாங்கள் உணர்கிறோம். இது மகத்தான இந்த திருப்பலியிலே உண்மையாகவே நாங்கள் மாற்றப் போகிறோம். எங்கள் வாழ்வையும் எங்கள் எண்ணத்தையும் எங்களில் இருக்கின்ற எல்லா கரைகளையும் அகன்று உண்மையான இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமுள்ள ஆலயங்களாக நாங்கள் மாறப்போகிறோம் என்று இறைவனிடம் வேண்டுவோம். மகிழ்ச்சி கொள்வோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அந்த ஆயன் நம்மை அழைக்கிறார். இன்று நமது பங்கில் இருக்கின்ற இந்த அன்பையும் நல்ல ஆயனின் அன்பியத்தின் கருத்துகளோடு இறைவனை அண்டி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நமது தாய் இறைவனால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று விசுவாசித்து வாழ்ந்து பேறு பெற்றவளாக இருக்கிறார். அந்த குழந்தையை பார்ப்போம். நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இறைவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த ஆசீரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நம்மில் இருக்கின்ற எல்லா பாவங்கள் அனைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலும் தனியான பரிசுத்தமாலையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகினிலே நல் மனதவர்க்கு
அருள் வழங்கும் இறைவா, மக்களாகி எங்களை அன்புடன் ஒளிர்வித்து எங்கள் இதயங்களை உமது மாட்சியால் சுடர செய்துள்ளி, அதன் பயனாக நாங்கள் எப்போதும் எங்கள் மீட்பரை கண்டுணர்ந்து அவர் மேல்மையான பற்றுறுதி கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 11-21 முடிய. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினை போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன், ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன. சகோதர சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கின்றதென்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு வந்துள்ளவோம் என அறிந்து கொள்வோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலக செல்வத்தை வெறுப்போர்
தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் புற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் தம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காததிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நம்மை அன்பு செய்திடவே இறைவன் வருகிறார். பிறரை அன்பு செய்திடவே இதயம் தருகிறார். நம்மை அன்பு செய்திடவே இறைவன் வருகிறார். பிறரை அன்பு செய்திடவே இதயம் தருகிறார். இறையன்பில் நாம் வாழ்வோம், பிறரன்பில் நாம் வளர்வோம். இறையன்பில் நாம் வாழ்வோம், பிறரன்பில் நாம் வளர்வோம். ஒளியாகி ஒளிந்திருக்கும் அன்பு இறையன்பு, ஒளியாகி மெழுகினிலே இருள் நீக்கி ஒழுந்திருக்கும் அன்பு இறையன்பு. கருவினிலே உருவாகும் உயிர் எல்லாம் உரலாகும் அன்பு இறையன்பு. உருவான உயிர்க்கெல்லாம் உறவாகி துணை நிற்கும் அன்பு பிறரன்பு. இறையன்பில் நாம் வாழ்வோம், பிறரன்பில் நாம் வளர்வோம். இறையன்பில் நாம் வாழ்வோம், பிறரன்பில் நாம் வளர்வோம். நம்மை அன்பு செய்திடவே இறைவன் வருகிறார். பிறரை அன்பு செய்திடவே இதயம் தருகிறார். இறையன்பில் நாம் வாழ்வோம், பிறரன்பில் நாம் வளர்வோம். இறையன்பில் நாம் வாழ்வோம், பிறரன்பில் நாம் வளர்வோம். சிறுவையில் தன்னை தந்து பலியாகி இடமாகும் அன்பு இறையன்பு. பருவாகும் சுமைகளையே சிறகாகி சுகமாகும் அன்பு பிறரன்பு. தந்தை மகன் ஆவிய அருகினிலே அரணாகும் அன்பு பிறரன்பு. நிஜமான நிலைக்கெல்லாம்
நிதமாகி துணை நிற்கும் இறையன்பில் நாம் வாழ்வோம் பிறரன்பில் நாம் வளர்வோம் இறையன்பில் நாம் வாழ்வோம் பிறரன்பில் நாம் வளர்வோம் நன்மை அன்பு செய்திடவே இறைவன் வருகிறார் பிறரை அன்பு செய்திடவே இதயம் தருகிறார் நம்மை அன்பு செய்திடவே இறைவன் வருகிறார் பிறரை அன்பு செய்திடவே இதயம் தருகிறார் இறையன்பில் நாம் வாழ்வோம் பிறரன்பில் நாம் வளர்வோம் இறையன்பில் நாம் வாழ்வோம் பிறரன்பில் நாம் வளர்வோம் இறையன்பில் நாம் வாழ்வோம் பிறரன்பில் நாம் வளர்வோம் நமக்கு புதுநாள் பிற இனத்தாரே வருவர் இறைவன் மாலடி தொழுவே ஏனெனின் உலகின் மீது எழுந்தது பேரொழி இவரே அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்பொழுது அவர் பிலிப்பை கண்டு என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாயிதா என்னும் ஊரை சார்ந்தவர், அந்திரேயா பேதுரு ஆகியோரின் ஊரையே சார்ந்தவர். பிலிப்பு நத்தனாலை பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோயிசுனும் குறிப்பு விட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம், நசரேத்தை சார்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனையல், நசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்றார். நத்தனையல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்க, இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன் நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உன்னை கண்டு கொண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனையல் அவரை பார்த்து, ராபி, நீர் இறைவனின் மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதேவன பெரியவற்றை நீர் காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பு வேண்டும், அன்பு வேண்டும், அன்பு தெய்வத்தின் வல்லமை வேண்டும். அன்பு தெய்வம்
இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் எனக்கு அறிக வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு? நேற்று எப்படி இருந்தீங்க? நேற்று ரொம்ப நல்லா இருந்தீங்களா? நேற்று கொடியேற்றி நாம் வெற்றி பவனியாக வந்தோம் என்று சொன்னேன் இல்லையா? பெரிய வெற்றியை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த வெற்றியை கடந்த 2017 ஆண்டுகளாக கொண்டாடி 18 ஆண்டிலே விசேஷமாக நாம் அனைவரும் குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்திலே வெற்றி பவனியாக வந்தோம். எனவே தான் நேற்று சொன்னேன், இரு ஆண்டோர் படைத்த வெற்றியின் நாள் அகமகிழ்வு மக்களிப்போம் அல்லலு என்று பாடுவன் சொல்லி நமக்கு விரோதமாக எந்த சக்தியும் எழும்புவது கிடையாது. எல்லா தீமைகளையும் வென்று ஆண்டவர் இயேசு நம் வெற்றி கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நேற்று பெரிய காரியம் அது. இதோ நேற்று பெரிய நிகழ்வாக இருந்தது. கொடியேற்றி நம்முடைய பேராயர் அவர்கள் தங்களுடைய மறைவுரை மற்றும் 3 மொழிகளில் இருந்தது. ஆகையினாலே அதிகம் நேற்று உங்கள் மத்தியில் பேச முடியவில்லை. ஆகையினாலே இன்றும் நாளையும் மறுநாளும் இந்த 3 நாட்களும் விசேஷமான செய்திகளை உங்களுக்கு சொல்லி இரண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்திருக்க என்பதை உங்கள் மத்தியிலே எடுத்து காட்டி இரண்டு ஆண்டு முழுவதும் நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும். கடந்த ஆண்டிலே பல தோல்விகளை சந்தித்து இருக்கலாம், ஆனா இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார். எனவே தான் வெற்றி பவனியாக நான் வந்து திருப்பல்ல பங்கேற்கிற பொழுது எல்லா தீமைகளும் அழிக்கப்படுகிறது. எந்த தீமை இருந்தாலும் அந்த தீமை அழிக்க, இதுதான் உண்மை. இதோ நேற்று சொன்னேன், அரசு வெற்றி பெற்று வந்தால் எதிராளியுடைய எல்லா சக்தியையும் ஆயுதத்தையும் அழித்து விடுகிறான். அழித்து விட்டு இதோ மக்களுக்கு அவன் நன்மைகளை செய்கிறான். மக்கள் சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக இருப்பார்கள். அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசுடைய எல்லா சக்தியையும் அழித்து விட்டு நமக்கு வெற்றியை கொடுத்து நம் வெற்றி வாழ்க்கை வாழச் செய்கிறார். இன்று உங்களுக்கு தலைப்பாக என்று பார்த்தீர்கள், அன்பியங்கள். இறைவர்கள் பவனியாக வந்தார்கள். முகத்தை பார்க்கும் பொழுது அப்படியே ஜொலிக்கிறது. அன்னையின் மடியிலே வைரமாக ஜொலித்தார். சிமியோனின் கண்களிலே மாணிக்கமாக மின்னினார். அதே போல போதகர் மத்தியிலே ஞான ஜோதியாக ஒளி வீசினார். நோயாளி உடலிலே சுடர் விளக்காய் மிதிந்தார். இப்பொழுது இதோ உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய அபிஷேகத்தை ஊற்றி இதயத்தை பிரகாசிக்க வைக்க போகிறார். எனவே கரங்களை வல்லமையாக தட்டி இரு ஆண்டவுக்கு நன்றி செலுத்துவோம். இரு நவநாள் முதல் நாள் பெரிய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். எனவே இன்று அன்பை பற்றி உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது? கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார்? அன்பிலே என்னென்ன செய்திருக்க என்பதை உங்களுக்கு நான் ஒரு சில வசனங்களை சொல்லி இதன் வழியாக கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய மாபெரும் அந்த சிநேகத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏசாயா புஸ்தகம் 43 அதிகாரம் வசனங்கள் 1-4 வரை நீ வீட்டில் போய் வாசியுங்கள். ஒரு சில வசனங்கள் தான் கொடுப்பேன், நீ வீட்டில் போய் சென்று அதை நீங்கள் வாசியுங்கள். இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தால் நாளைக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு பாருங்க. நாளைக்கு வரும்போது பைபிள் எடுத்தவங்க நல்லது. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் அப்படி கூட பார்க்கலாம், நீங்கள் படிக்கலாம். 1-4 வரை வாசிக்கிறேன். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே, உன்னை உருவாக்குவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன் அழைத்தேன், நீ எனக்கு உரியவன்.
நீ நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும் போது அவை உன்னை மூழடிக்க மாட்டார். தீ நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எறியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. இஸ்ரவேல் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணையமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேப நாட்டுகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். முக்கியமான வசனம், நல்ல கவனி எல்லாரும். வசனத்தை எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு வசனம் சொல்லுகிறேன், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் பார்வையிலே நீ விளையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். கரங்களை வல்லமையை தட்டுங்க. எவ்வளவு உன்னதமான ஒரு வசனத்தை கேட்டிருக்கிறீர்கள். என்னுடைய பார்வையிலே ஒவ்வொருவரும் விளையேற பெற்றவர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவங்க? நான் சொன்னேன், அன்னையின் மடியிலே மாணிக்கத்தை போல மின்னினார் இல்லையா இயேசு. சிமியோன் கையிலே ஜொலித்தார் வைரத்தை போல என்று. இப்பொழுது நீங்க எப்படியா இருக்கிறீங்களா? உங்க உள்ளத்திலே இயேசு வரப்போகிறார். அப்பத்தின் வடிவிலே டைமண்ட் ஆக ஜொலிக்க போகின்றார். எனவே நீங்கள் எப்படிப்பட்டவங்களா? எது விளையறை பெற்றது? இது எல்லாத்த விளையறை பெற்றது. நீங்கள் போட்டிருக்க கோல்டு விளையறை பெற்றது தானே? அதுக்கு மதிப்பு இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கிறது. எல்லாவற்றிலும் பெரிய மதிப்பு எதற்கு? டைமண்டுக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாம் டைமண்ட் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுங்க, கை கொடுங்க, சொல்லுங்க, நீங்க டைமண்ட் சொல்லுங்க, நீங்க டைமண்ட் சொல்லுங்க, விளையாட பெற்ற சொல்லுங்க, சந்தோஷப்பட சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன் வீட்டில் சொல்லி இருக்கல, உன்னை பார்த்து உன்னுக்கு உதவாதவனி, உனக்கு உதவாதவனி, இப்படி அப்படி உண்மை கிடையாது என்று நீ களிமண் மண்ணாங்கட்டி இந்தாங்கட்டி சொல்லி கலையலாம். ஆனால் உன்னை படைத்தான் சொல்லுகிற, படைத்தவர், உன்னை உருவாக்கியவர் நீர். என் பார்வையிலே விலை ஏற பெற்றவன், விலையேற பெற்றவன். எனவே ஒவ்வொருவரையும் இயேசு நேசிக்கிறார். எனவே தான் என்ன செய்தார்? பரலோகத்தினுடைய அரியணை விட்டுவிட்டு, சிங்காசனை விட்டுவிட்டு, உங்கள் அனைவருக்காகவும் எனக்காகவும் ஒரு மனிதரானார். மனிதராகி நமக்காக விலையேற ரத்தத்தை சிந்தினார். மறித்து உயிர்த்து உயிரோடு நம் மத்தியிலே பிரகாசி கொண்டிருக்கிறார். இன்னொரு முறை பிரகாசி கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாணிக்கமாக வைரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் இந்த திருப்பலியிலே அப்பத்தின் படியில் வரப்போகிறார். அப்பம் ஜொலிக்கும் டைமனாக அது உங்கள் உள்ளத்தில் வருகிற பொழுது உங்கள் இதயம் ஜொலிக்கும், உடைய வாழ்க்கை ஜொலிக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை பார்க்கிற பொழுது கடவுள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். தொடக்க நூல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது 1:26-27 வசனை வாசிக்க சொல்லப்படுகிறது. இதோ அவர் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கிறார். யாருடைய சாயல்? நாம் யாருடைய சாயல்? ஆமா, நேற்று சொன்ன தெரியல உங்களுக்கு, இப்ப சொல்லுவேன் நான். டைமண்ட் ஜொலிக்கிறது அந்த சாயல். எதை விரும்புவீங்க நீங்க? உங்க கரத்துல ரெண்டு காட்டுறேன் நான், ரெண்டு டைமண்டும் காட்டுறேன், அடுப்புக்கறியும் காட்டுறேன். எதை நீங்க விரும்புவீங்க? எதை விரும்புவீங்க? எந்த சாயல் விரும்புவீங்க? டைமண்ட் சாயல் விரும்புவீங்களா? கண்ணும் கரையும் இருக்க அடுப்புக்கறிய சாயல் விரும்புவீங்களா? டைமண்ட் பத்தி எல்லாருக்கும் எவ்வளவு ஆசை? எல்லாருக்கும் டைமண்ட் கொடுத்தா பெரிய ஆசை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்னுடைய அந்த மாணிக்கத்தின் ஜொலிக்கிற சாயலை உண்டாக்கி இருக்கிறேன். எனவே தான் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நம்மளை யாரு? அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது. பிசாசு சொல்லலாம் பல விதத்திலே, உனக்கு சரியான படிப்பு இல்லை,
உனக்கு திறமை கிடையாது, ஒன்றும் கிடையாது என்று. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீ விளையேற பெற்றவர். ஒரு முறை சென்னையிலிருந்து ஒரு தம்பதியர்கள், கணவன் மனைவி இருவரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் கேட்டார்கள், ஆண்டவரே நல்ல ஒரு வேலை கொடுக்கணும், எங்களுக்கு வேலை இல்லாம நாங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நல்ல வேலை. அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினா, உங்க நல்ல வேலை கொடுக்க போகிறேன், எங்கே துபாயில என்று. துபாயிலையா? துபாயில போய் என்ன செய்ய முடியும்? யார் கொண்டு போவாங்க எங்களை? எங்களுக்கு வேற, நாங்கள் படிக்கல, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், ரெண்டு பேரும் நல்ல சமையல் செய்வாங்க. என்ன செய்வாங்க? நல்ல சமையல் செய்வார் ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதான் எங்களுக்கு தெரியும், எப்படி ஆண்டு அங்கு போயிட்டு எல்லாம் பெரிய பெரிய படித்தவங்க போவாங்களே, எங்களுக்கு எப்படி என்று ஆண்டவர் சொன்னார். அப்பா, நான் உனக்கு கொடுத்திருந்த கலை போதும், சமையல் கலையே சிறந்த கலை, ஆகையினால இதை கொண்டு அனுப்புவோன்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர் அவருக்கு சொல்லிட்டார் ஒருத்தர் வழியாக. எனவே அடுத்த வாரத்திலேயே அவருக்கு விசா வந்துச்சு, ரெண்டு பேருக்கும் விசா. எங்க வந்துச்சு? துபாயில ஷேக் வீட்டில். அது கூட பெரிய பணக்காரர், ஷேக் வீட்டில் வந்து கேட்டவன ரொம்ப சந்தோஷம். ஷேக் எப்படி இருப்பார் இல்லையா? எல்லாம் ஷேக் வீட்டில் போனா தெரியும், துபாயில போயிட்டு வந்து தெரியும், இந்த மாதிரி இதெல்லாம் இது மஸ்கட் துபாய் எல்லாம் போனது தெரியும், அது பெரிய வீடு, அரண்மனை போல இருக்கும். எனவே அங்க கிடைச்சு போயிட்டாங்க. அங்க போனவன் இவருக்கு சமையல் வேலை, நம்மாவுக்கு உன்னிடத்துல வேறு வேலை கொடுக்கப்பட்டது. எனவே இவர் அங்கு போயிட்டு சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஷேக்குடைய மனைவி வந்து சொன்னார், இவரிடத்துல சமையல்காரிடத்துல இது போல ஷேக்குக்கு பக்கவாதம் வந்துடுச்சு, பேரலைஸ் ஆயிடுச்சு. ஆயிட்ட பிறகு இவரை லண்டன் கூட்டு போயிட்டு லட்சம் லட்சமா செலவழிச்சோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இங்கே வந்துட்டு இருக்கிறாரு. இப்போது ஒரு இயற்கை வைத்தியம்தான், இந்த நாட்டு வைத்தியம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த நாட்டு வைத்தியத்தில் இந்த உணவு செய்யணும், இந்த செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறார். அதுக்கு சமையலுக்கு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எங்களுடைய நாட்டில் இதோ லேசான காரியம், நிறைய இது போல செய்வேன், நான் செய்கிறேன்னு சொன்னார். எனவே அந்த உணவை எல்லாம் தயாரித்தார், தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தார் ஷேக்கோட மனைவியிடத்தில். அப்போது ஷேக் மனைவி குழந்தையை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இது குழந்தை கட்டி கொண்டிருக்கிறது, ஆகின நீ போயிட்டு ஷேக்கு இந்த உணவு கொடு போய் சொல்லியிருக்கிறார். இவர் போயிருக்கிறார். அங்கே போன உடனே ஷேக் படுக்க படுக்க இருந்திருக்கிறார். அப்போ ஷேக் இடத்துல போயிட்டு இவர் சொல்லியிருக்கார், இதை உணவு என்று. அப்போது ஷேக்கை பார்த்து பரிதாமாச்சு, நல்ல கிறிஸ்துவர் இவர், நல்ல ஜெபிக்கக்கூடியவர் இவர், எனவே ஜெபத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பவர், விசுவாச நம்பிக்கையோடு இருப்பவர். அப்பா சொல்லியிருக்கிறார், ஷேக்கே ஷேக்கே, இரு உணவு கொண்டு வந்திருக்கிறேன், அருமருந்து உணவை, ஆனால் இதை சாப்பிட்டாலும் குணமாகாது, நான் ஒரு மருந்து சொல்லுகிறேன், இந்த மருந்து நீ சாப்பிட்டா நோயெல்லாம் குணமாயிடும், இதை குணமாக்குவார் என்று. அப்போது அந்த ஷேக்குக்கு ரொம்ப இதாயிடுச்சு, ஏன்னா அப்படி சொல்றான் இவன், என்ன மருந்து சொல்றான்னு சொல்லியிருக்கிறார். வேற என்ன மருந்து கிடையாது, ஏசு என்கிற மருந்து கொடுக்க போகிறேன் நான். இந்த மருந்தை சாப்பிட்டவங்க எல்லாம் பல வியாதிகள் குணமாக இருக்கிறாங்க, இதோ எல்லா வியாதியும் குணமாக்க அருமருந்து தான் ஏசு. ஆகையினாலே நேசுவை நீ ஏற்றுக்கொண்டீனா, நேசுவை ஜெபித்தா கண்டிப்பா உனக்கு விடுதலை சொல்லி இருக்கிறார். அப்போது அவர் சொல்லி இருக்கிறார், லட்ச லட்சமா போய் குட்டின நான் இது லண்டன்ல ஒன்னும் உபயோகமாவில, இப்ப நீ சொல்ற இந்த மருந்துல இதோ குணமானா நான் நீ சுயிட்டுக்கொள்ள சொல்லிட்டு அவர் சொல்லி இருக்கிறார். அப்போது கண்ணமொழி ஜெபின் சொல்லி இருக்கா, இவரும் சேர்ந்து ஜெபிச்சு ஒரு சின்ன பாட்டையும் பாட்டு இருக்கிறார், கூடாதது ஒன்றுமில்லை என்று பாடல பாடி, தமிழ் பாடல பாடி இருக்கிறார். பாடி ஜெபித்த பொழுது இவரும் ஜெபித்திருக்கிறார். படுத்து கொண்டிருந்த அந்த ஷேக் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார், கையை தூக்கூடாதவர் கையை தூக்கி இருக்கிறார், தூக்கி எழுந்து அவரும் பாடி அவரும் ஜெபித்து ஜெபித்து இருக்கிறார். கண்ணை திறந்து பார்த்தவுடனே ஒரே ஆச்சரியம், ஷேக்குக்கு இதையெல்லாம் குணமாகி விட்டது, கை கால் விட்டு விட்டது என்று இவர் சந்தோஷமாக இருக்கிறார். மனைவி போன சமயங்கள் எங்கடா காணேன்ட்டு அவர் உள்ள வந்து பார்த்திருக்கிறார். உள்ள வந்து பார்த்தா
ஷேக்கு அவர் கையத்துக்குன்னு அவர் ஜெபிச்சுட்டு இருக்கா துரிச்சுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த அவர் மனைவி அவரும் சேர்ந்து என்ன அதிசயம் என்ன ஆச்சுன்னு கேட்டு இருக்கிறார். என்ன ஆச்சா? இதோ இவன் ஒரு மருந்து சொன்னான், அந்த மருந்தை நான் சாப்பிட்ட விசுவாசத்துல அனைவரும் அன்புக்குரியவர்களே, இது ஒரு சம்பவம், இதுமே நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, நிறைய சொல்ல முடியும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சம்பவம் சொல்லுவேன், நாளைக்கு இன்னொரு சம்பவம் சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிறது தேனிலும் இனிமையே, தவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, இயேசுவிடத்திலே இருக்கிற வல்லமை, மாப்பெரும் வல்லமை. எனவே கரங்களை வல்லமையாக தட்டி இந்த அன்பு வேறு யாரும் கொடுக்க முடியாது. எந்த மதத்தை, எந்த மொழியை, எந்த இனத்தை, எந்த சமயத்தை, யாரை சேர்ந்திருந்தாலும் சரி, இயேசு அனைவரும் விடுதலை கொடுக்கிறார். இதோ இந்த ஆலயத்திலே எல்லாரும் வருகிறார், எல்லா மருத்துவமர வருகிறார்கள், எல்லார் புத்தத்தை பெறுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு மாபெரும் அன்பு. யாராவது உனக்கு என்ன கலையின் தேவையில்லை, என்ன கலையிலே வீட்டில் சமையல் செய்றீங்களா, அது பெரிய கலை. பார், இந்த சமையல் வைத்துக் கொண்டு அவர் பெரிய காரியம் செய்தார். ஒரு ஷேக்கு வீட்டை இருக்க எல்லாரையுமே இயேசு கிறிஸ்துவுடைய இரு பிள்ளைகளாக மாற்றினார். ஆகையினாலே ஆண்டு உங்களுக்கு என்னென்ன திறமைகளை கொடுத்திருக்கிறாரோ உபயோகப்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்த தாலந்தாது ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய விலையேற பெற்றவர்கள் நீங்கள். அது என்ன விளையாடு கட்டும் அவனுக்கு, கார்பெண்டரா, நீ கார்பெண்டர் வேலை சிறந்த விளங்கும். நீ வந்து பெயிண்டரா, பெயிண்டர் வேலை சிறந்த இரு. நீ என்னென்ன கலை இருக்கிறதோ அந்த கலை உபயோகப்படுத்து. ஆண்டவர் நம்பிக்கை, அன்புக்குரியவர்களே, இயேசுவை நம்பிக்கை வைத்து எதை செய்தாலும் அதுல வெற்றி காண முடியும், அதுல நீ ஜெயத்தை காண முடியும். எனவே தான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் வெற்றி. என்ன மனிதனாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற பொழுது, ஆண்டு பள்ளிப்படம் ஜெபிக்கிற பொழுது வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்பை பேசுகிற பொழுது ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட அன்புள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம் சொல்லப்படுகிறது, பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறப்பாளோ, ஒருவேளை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உங்களை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிற சொல்லி நம்மை அணைக்கிற தெய்வனாக இருக்கிறார். ஒரு தாய்க்கு இரத்த குழந்தை பிறந்திருக்கிறது, ஆஸ்பத்திரியில் அவர் சமர்ப்பிக்கப்படு இரத்த குழந்தைகள் பிறந்த பொழுது பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினாலே இதோ எல்லாம் சொன்னார்கள் நர்ஸ் டாக்டர்கள்லாம், இதோ உன் இரத்த குழந்தை பிறந்திருக்கிறன்னு சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு அந்த தாயும் அந்த குடும்பத்தார் மகிழ்ந்தார்கள். இன்னொக்க நேரம் பொறுத்து நர்ஸ் வந்து ஒரு செய்தி கொடுக்கிறார். என்ன செய்தி? ஒரு குழந்தை செத்திருக்கிறது, செத்து போய்விட்டது. முதலிலே மகிழ்ச்சியான செய்தி கொடுத்தார், இரட்ட குழந்தை என்று இரட்டிப்பான ஒரு அபிஷேகத்தை பெற்ற போல இருந்தது. ஆனால் அந்த தாயிடத்திலே சொன்ன பொழுது அவள் மிகவும் அழுந்தார். ஆண்டவரே, எப்படி இந்த நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று. அப்பொழுது அந்த தாய் சொல்லியிருக்கிறார், அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள் என்று. அந்த குழந்தையை கொண்டு வந்து கரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். கரத்தில் கொடுத்த உடனே அந்த தாய் தன்னுடைய மார்போடு அணைத்து அவள் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார். தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று இந்த குழந்தையும் கத்த ஆரம்பித்தது, இந்த குழந்தையும் அழ ஆரம்பித்தது. தாயினுடைய அந்த அன்பின் கண்ணீர் அந்த குழந்தைக்குள் இறங்கி செத்து போன குழந்தைக்கு மீண்டும் உயிர் துடிப்பு வந்தது. உயிர் துடிப்பு வந்து
அந்த குழந்தை இதோ அழ ஆரம்பித்தது. எப்படி இது நடந்தது? பெரிய அதிசயம் அல்ல இது. அன்பு என்கிற வல்லமை, நல்ல கவனிங்க, அன்பு என்ற வல்லமை அனைத்திலும் பெரிய வல்லமை. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேறு சொல், அன்பு இன்பம் என்றால் அன்புக்கு விலையேறு சொல். அன்புக்கு ஈடான எந்த சக்தியும் இல்லை இந்த உலகத்திலே, அன்புக்கு ஈடான எந்த செல்வமும் இல்லை. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற அந்த அன்பினாலே அந்த தாய் அந்த இறந்து போன குழந்தையை அரவணைத்த பொழுது, அரவணைத்து அழுத பொழுது அந்த தாயினுடைய இதய துடிப்பு இதோ அந்த குழந்தைக்கு உயிர் துடிப்பை கொண்டு வந்தது. தேற்றுகிறார் என்னை ஆண்டவர் ஆற்றுகிறார். ஒரு தாய் தேற்றுவதை போல என் நேசர் என்னை தேற்றுகிறார். ஒரு சாதாரண தாயினுடைய அன்பின் வல்லமையே அக்குழந்தைக்கு, செத்து போன குழந்தைக்கு உயிரை கொடுத்தது என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்க எல்லா தாயிலும் உன்னதமான தாய். இதோ இந்த தாயின் அன்பை இதோ பெறுகிறவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுடைய அன்பிலே அவர்கள் அற்புதத்தை பெறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திலே எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களும் சாட்சிகள், நானும் இங்கு உதவி பங்குருவாக இருந்த பொழுது நிறைய சாட்சிகள் வந்து சொல்லுவார்கள். வெறும் கிறிஸ்து மட்டுமல்ல, கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் தான் நிறைய பேர் வந்து சாட்சியம் கூறியிருக்கிறார்கள். எனவே இயேசுவனுடைய அன்பின் வல்லமை கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்கிறது. அற்புத குழந்தை இயேசுவே, நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய இன்றும் கூட வல்லவராக இருக்கிறீர். இதோ நிமிடத்திலே பல பேர் வந்திருப்பீர்கள், எனக்கு அற்புதம் வேண்டும். இதனுடைய வாழ்க்கையிலே நோயாக இருக்கலாம், தீராத வியாதியாக இருக்கலாம், கேன்சர் வியாதியாக இருக்கலாம், எந்த வைரஸ் வியாதியாக இருக்கலாம், டாக்டர் சொல்லி இருக்கலாம் இந்த நோயை குணமாக்க முடியாது என்று, வியாதி குணமாக்க முடியாது சொல்லி இருக்கலாம், தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த பள்ளிப்பிடத்திலே வைரத்தை போல சொலிக்கிறவர்கள், மாணிக்கத்தை போல மின்னுகிற நம் ஆண்டவர் இயேசுவால் எல்லா நோய்களையும் குணமாக்கி உன்னை எழுந்து பிரகாசிக்க வைக்கூடிய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை வல்லமையாக தட்டி இயேசுவே இந்த அற்புதங்களை செய்வதற்காக என்னை அழைத்து வந்திருக்கிறவர் எல்லாரும் இதோ திறன் கொள்ளுங்கள். நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கலாம், விசுவாசம் வந்திருக்கலாம், எப்படி வந்திருக்கலாம், சரி நீ இயேசுவை நம்பினால் அற்புதத்தை காண்பாய். ஏசாயா புத்தகம் 41 அதிகாரம் 30 வசனத்திலே சொல்லப்படுகிறது, இயேசுவை நம்பிக்கை வைக்கிறவர்கள் புதிய ஆற்றலை பெறுவார்கள், புதிய பலனை பெறுவார்கள், கழுகை போல இரக்கத்தை பரப்பார்கள், அவர்கள் களைப்படைய மாட்டார்கள், ஓடுவார்கள், அவர் நிமிர்ந்திருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட வல்லமையை இயேசு கொடுக்கிறார். இந்த புதிய வருடத்திலே ஆண்டுகளுக்கு புதிய வல்லமை கொடுக்க இருக்கிறார். உங்களுக்கு கடந்த ஆண்டிலே பலவிதமான நோய்கள் இருந்திருக்கலாம், இந்த புதிய ஆண்டிலே உடலில் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி உங்க உடலை புத்தம் புதியதாக மாற்ற முடியும். இதய வியாதியை நீக்கி இதயத்தை புதிய இதயமாக மாற்ற முடியும். மூளையில் இருக்க வியாதியை குணமாக்க, கண்களில் இருக்க வியாதியை குணமாக்க முடியும், லங்ஸ் வியாதியை குணமாக்க, லிவர் வியாதியை குணமாக்க முடியும். உனக்கு எதெல்லாம் கெட்டு போயிருக்கிற உடலிலே எல்லாவற்றையும் புதிதாக அவர் படைத்து உன்னை மீண்டும் உயர்த்த முடியும். அவர் தான் சொல்லுகிறார், என் பார்வையிலே நீ விளையேற பெற்றவர். நோய்கள் எல்லாம் இந்த உலகத்துடைய தீய சக்திகளாக இருக்கிறது, அந்த நோய்கள் எல்லாம் அதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, அந்த நோய்கள் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும். இதுதான் உண்மை, நோய்கள் உன்னை பார்த்து பயப்பட வேண்டும் சொல்லுகிறார். நேற்று வசனம் சொன்னேனான், ரோமருக்கு திருமுகம் 8 அதிகாரம் 37-30 வசனத்தை வாசிக்கிற பொழுது, இயேசு என்னோ சார்பாக இருக்க உலகத்து என்ன சக்தினுக்கு எதிராக நிற்க முடியும்? நோயோ உலக தீய சக்திகளோ
உலகத்தில் இருக்க தீ நாட்டங்களோ உலகத்தில் எந்த தீமையோ எதுவுமே என் ஆண்டவர் இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. என் ஆண்டவர் இயேசுவின் அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன், அனைத்து மீதும் வெற்றி கொள்வேன். எனவே அந்த வெற்றியின் விழாவை நேற்று நாம் கொண்டாடி முதல் நாள் வந்திருக்கிறோம். இது யாரெல்லாம் நோயோடு வந்திருக்கிறீர்களோ நம்புங்க, இயேசுவை நம்பு. ஒவ்வொருவரும் அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நம்பிக்கைக்குரியவர்களுக்கு எல்லாம் நடக்கும், நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒன்றுமே பெற முடியாது. வல்லமை இருக்கிறது, எல்லா வல்லமை இருக்கிறது. பரலோகத்திலே எல்லா தேவதூதர்களும் புனிதர்களும் எந்த குறையும் இல்லாத இருக்கிறார்கள். எந்த நோயும் கிடையாது, எந்த பலவீனமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது, எந்த குறைபாடும் கிடையாது. அதே போல இந்த பலிப்பிடத்திலே அதே வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அடுக்கடுக்கா உங்களுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். உனக்கு என்ன வேண்டும்? நோய் குணமாக வேண்டுமா? நீ கேட்க வேண்டும். குடும்ப பிரச்சனை நீக்க வேண்டுமா? நீ கேட்க வேண்டும். கடன் தொல்லை போக நீ கேட்க வேண்டும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற நீ கேட்க வேண்டும். குழந்தை பார்க்க வேண்டுமா? நீ கேட்க வேண்டும். பிள்ளைக்கு நல்ல வேலை வேண்டும் எல்லாம் நீ கேட்க வேண்டும். பெற்றோர்களே, இந்த புதிய ஆண்டிலே உங்கள் பிள்ளைகளுக்காக போராடி ஜெபியுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. யாக்கோபு என்கிறவர் அவர் போராடி ஜெபித்து நீ என்னை ஆசீர்வதிக்கும் வரை நான் உன்னை விடமாட்டேன் சொன்னார். அதே போல இந்த 9 நாட்களிலும் நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவே உம்மை தவிர வேறு எங்களுக்கு யாரும் இல்லை. நீ ஒருவர் மட்டும்தான் எங்களுக்கு. நீர்தான் எங்களுடைய தெய்வம், எங்களை படைத்தவர், எங்களை மீட்டவர், எங்களை ஆளுகிறவர். உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை. என்னை படைத்தவரும் நீரே, என்னை மீட்டவரும் நீரே, எனக்குள்ளே வாழ்பவர் நீரே. உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை. இயேசுவே உம்மாலே எல்லாம் ஆகும். எல்லாரும் கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து, இதோ நம்மை அன்பு செய்த நமக்காக அனைத்தையும் கல்வாரியிலே செய்து முடித்தவர். கல்வாரி எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். கல்வாரியிலே மொத்த தீமைகளையும் அழித்து விட்டார். நம்மை வேதனைப்படுத்துகிற எல்லா நோய்களின் சக்திகளை, எல்லா பாவத்தின் சக்திகளை, எல்லா பலவீன சக்திகளை சொல்லுவார்கள் சயின்டிபிக் டேர்மிலே, நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் பவர், நெகட்டிவ் ஸ்பிரிட் என்று. என்ன தீமையாக இருந்தாலும் மொத்த தீமையும் இயேசு கல்வாரியிலே அழித்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆலயம் வெற்றியின் ஆலயம். இந்த பலிபீடம் கல்வாரி பலிபீடம். இந்த பலிபீடத்திலே எல்லா வல்லமும் இருக்கிறது. இப்பொழுது குருவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த அப்பமும் ரசமும் இயேசுவனுடைய விலையேற பெற்ற இரு மாணிக்க வல்லமையால் ஜொலிக்க போகிறது. வைரமாய் மின்னுகிற பொழுது இரு அப்படிப்பட்ட வல்லமையை ஊற்றி, எல்லா அபிஷேகத்தை ஊற்றி அந்த அப்பத்தை நீ உண்ணுகிற பொழுது உன் உடல் ஜொலிக்கும், உன் இதயம் ஜொலிக்கும், உச்சன் தலைந்து உள்ளம் கால்வரி இருக்கிற எல்லா நோய்களையும் அழிக்கும். எல்லா மருந்துகளிலும் அருமருந்தான குரு மருந்தாக உனக்குள் பிரகாசிக்கும். எனவே எல்லாரும் இயேசுவை பார்த்து, இயேசுவே என்னை நீ ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதிக்கும், விடமாட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் போராடி செபிக்க வேண்டும். இன்று மட்டுமல்ல, வருகிற 9 நாட்களும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் யார் யார் வரவில்லையே, இன்று உன் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நாளையிலிருந்து எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த மா பெரும் வல்லமையை, இது மா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த நவ நாட்களை விட்டுவிட்டால்
அடுத்த ஆண்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் என் அபிஷேகம். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமா, ஜெய வாழ்க்கை வாழ வேண்டுமா, இந்த ஆண்டு முழுவதும் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டுமா, இந்த ஆண்டு முழுவதும் நீங்க கடன் தொலை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமா, இந்த ஆண்டு முழுவதும் அபிஷேகத்தோடு வாழ வேண்டுமா, உன் பிள்ளைகள் ஞான ஜோதியில பிரகாசிக்க வேண்டுமா, உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டுமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேசிக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த பங்கில் இருக்கிற ஐந்து ஆசிரியருக்கு நேசிக்கிறார். அதே போல நம் ஆஸ்திரேலியா பெங்களூர்ல இருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எனவே அனைத்து ஒப்பு கொடுத்து விசேஷமாக இந்த காணிக்கையிலே நாம் கேட்போம். இந்த காணிக்கையிலே எல்லா தேவைகளும் ஒப்பு கொடுங்க. என்ன கொண்டு வந்திருக்க காணிக்கைக்கு உன்னுடைய பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், காசு வேண்டாம். இதயத்தை ஒப்புக்கொடு. ஏற சேசுவிடத்திலே உடைய சுமைகளை ஒப்புக்கொடு. என்ன சுமந்து வந்திருக்கிறாய்? பாபத்தை சுமந்து வந்திருக்கிறாயா? என்ன பாவம் தான் ஒப்புக்கொடு. எந்த நோய் சுமந்து வந்திருக்கிறாயா? ஒப்புக்கொடு. கடன் தொலை கடன் தொலை கஷ்டங்கள் உன் பிள்ளைகள் என்னென்ன இருக்கிறதோ, என்னென்ன தீமல் இருக்கா பிள்ளைகள், குடிவரின் கணவனா ஒப்புக்கொடு, பிள்ளைகள் தாறுமாறு இருக்கா ஒப்புக்கொடு. அனைவரையும் ஒப்பு கொடுத்து விசேஷமான ஆசீர்வாதங்களை இத்திருப்பல்ல பெற்றுக் கொள்வோம். ஆமீன். வெற்றியின் வேந்தனே இறைவா, இதோ நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எங்கள் தேவைகளை உமது திரு பாதம் சமர்ப்பிக்கின்றோம். திருச்சபை நடத்தும் திரு தந்தையாயர்களும் குருக்கள் கண்ணிய துறவர தாரணிவருக்கும் நல்லா சீரழி தீடு உம்மை வேண்டுகிறோம். இறைவான் இறைவாய் எம் குரல் கேட்டருளும் எளிய மனதோர் பேறு பெற்றோர் நீ சொன்ன வாக்கினை அழைக்கின்றோம். நாட்டினையாலும் தலைவர்கள் அனைவரும் மக்களை நலனை அக்கறை காட்டிட உம்மை வேண்டுகிறோம். இறைவான் இறைவான் எம் குரல் கேட்டருளும் நியாயத்தின் இருப்பிடமே குடும்பத்தின் தலைவனே படிக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் உம் பாதம் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். இவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் நடந்திடல் புரியும். இறைவான் இறைவா எம் குரல் கேட்டருளும் கேட்டருளும். நானே திராட்சை கொடி என்றுரைத்த நாயகனே இன்றைய நாளினை சிறப்பிக்கும் அன்பி மக்களை கண் பாரும். இவர் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ்ந்திட அருள் புரியும். இறைவான் இறைவாம் எம் குரல் கேட்டருளும் மருத்துவ நோயுற்றவர்க்கு என்றுரைத்த எம் இறைவா உடல் மட்டும் மனநோயால் அவதிப்படும் மக்களை கண்ணோக்கி பாருமையா. நீரே இவர்களுக்கு உடல் நலம் தாருமையா. இறைவா
எம் குரல் கேட்டருளும் எம் நிறைவாய் என் தலைவா எம் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உச்ச இறைவா, எங்களுடைய உள் உணர்வுகளை அறிகின்றவரே, எங்கள் வாழ்வும் எங்களில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கின்ற நீர் இவ்வரங்களை எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்து எங்களை உருமாற்றி உமது பிள்ளைகளாக வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பிதாவே உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அர்ப்பணிக்கும் இந்த திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் நலனுக்காகவும் உமது கையிலே பலியிட்டுக் கொள்வாராக. வாழ்வழிக்கும் இறைவா, மக்களாகிய நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்கள் விசுவாசத்தில் பக்தியுடன் அறிக்கையிட்டு கிறிஸ்துவை திருவிருந்திரை பெற்று மகிழ்ந்து என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில் தான் எம் மீட்பு என்னும் மறைப்பொருளை புறவினத்தாருக்கு ஒளியாக இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனித இயல்பின் தன்மை அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் புதிய மாட்சிமையால் எங்களை சீர்படுத்தியது. ஆகவே அதித்தூதர் அரியணை சூழாட்சி புரியோர் மற்றும் வானக சேனைகள் அணைகள் அனைத்தோடும் ஒன்றிணைந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொடிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன்னமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள், மனிதரானா இயேசு பாரதே
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகம் பரவிக்கும் இட திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பெர்னார், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். அன்பு இறைவா, நவநாளை துவங்கி இருக்கிற அனைவர் மீதும் நீர் ஒரு வல்லமையை ஊற்றுவீராக. இதோ நீர் எங்கள் அன்பு செய்திருக்கிற எங்களுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே எங்களுக்குள்ள இருக்க எல்லா குறைகள் நீக்குவீராக. வந்திருக்க எல்லா மக்களும் இதோ என்று செல்லுகிற பொழுது இதுவும் ஒரு வல்லமை பெற வேண்டும், அற்புதத்தை அதிசயம் பெற்று உமக்கு சாட்சிகளாக வாழும்படிக்காக எல்லா கிருபைகள் புரிந்திருளும். அனைவர் மீதும் நீர் அன்பினரவை அடைய செய்திருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்க உன் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனித அந்த மாட்சிமைக்கு மரியாள் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்லர், இவ்வுலகிற்குரியவராக இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோல்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமற்ற உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் அன்பை சுவைத்துக் கொண்டிருக்கும் நாம் அதற்கு சாட்சிகளாக வாழ வேண்டி விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சிக்கவும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி. அன்பினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று சாதித்து காட்டியவர், அதற்கு சாட்சியாக நம்மை அழைக்கின்றவர், இவரே நம் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர் அடையும். அன்பே கடவுள் என்றார் அன்புக்கு ஈடே சொல், அன்பே இன்பம் என்றார் அன்புக்கு விலையே சொல், அன்பே கடவுள் என்றார் அன்புக்கு அன்புக்கு ஈடே சொல்,
எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் பங்கு கொண்ட திருவுறவின் வழியாக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இந்த திருவிருந்தி நாட்டில் எங்கள் உள்ளங்களில் செயல்பட்டு நாங்கள் உட்கொண்ட கிறிஸ்துவையே எங்களின் உருமாற்றம் செய்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உமது திருவுளப்படி ஒரு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தமாயின் இவர்களின் தேவையை நீர்த்தி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தினால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகி உம்மோடு தூயாவியோடு இறைவனால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் திருமகன் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சிறு பாசிலை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறம் தாய்த்து இறைவனின் ஆசீரைக்காக இறஞ்சுவோம். எங்கள் இறைவனும் திருமகனுமாகிய இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சியின் ஒளியால் உங்கள் உள்ளத்தில் நிரம்ப பொழிந்திடுவாராக. மறுநாள் வார்த்தை எடுத்து அமைதியும் ஆசியும் அளித்து அக்களிப்பும் அளித்து உம் அனைவரையும் நட்புறவிலே ஒன்றித்து இருக்க செய்வாராக. இறைவனின் ஆவி நம்மை ஒவ்வொரு குடும்பமாக இவ்வுலகில் இணைந்து திவ்ய அன்பிலும் இறையளத்திலும் வாழச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வெற்றி வேந்தனின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருவலி நிறைவுற்றது. ஐக்கத்தை போல வைரத்தை போல ஜொலித்து உடைய உடலில் இருக்கிற எல்லா இருளான நோய்களை அகற்றப் போகிறார். என்னென்ன வியாதியில் இருக்கிறீர்களோ அந்த வியாதிகளை குணமாக்க வல்லவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை இதோ இறங்க போகிறது. எல்லாரும் துடிப்போடு நம்பிக்கை நேரத்தில் இயேசு நோக்கி பார்ப்போம். எல்லாருமே இதோ இதை பெற வேண்டும். இந்த கடைசி ஆசீர்வாதம் முக்கியமானது. என்ன திருவிழாவின் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில் விசேஷமான வல்லமூற்றுகிறார். எனவே நம் அனைவரும் அந்த விசுவாசத்தோடு பக்தியோடு பங்கேற்போம். உங்களுக்காக மட்டுமல்ல உடைய குடும்பத்தினருக்காக செபியுங்கள். வர முடியாதவர்கள் என் ஆராதனைக்கு திருப்பலிக்கு அவர்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இப்பொழுது அற்புதங்களை செய்வார்.
உலகத்திலிருந்து மகிமைகிட்ட மாண்டவரே. தந்தையுமை ஆராதிக்கிறோம் நேரத்திலே, இயேசுவையுமை ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம், மூவர் தெய்வமே ஆராதித்து வல்லமையை பெறுகிறோம். உமில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. என்னுடல் ஆன்மா, என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகிறோம் அப்பா. இயேசுவே இறைவா, உமில் மகிழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. புகழ்கிறோம் என்னுடல் ஆன்மா, என்னுடல் ஆவி அனைத்தையுமே பாதத்திலே தேவனை வைக்கிறோம். நன்றி சுமே ஆவி இறைவா, ஆவி இறைவா உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கிறோம் புகழ்கிறோம் தேவனே. பணிகிறோம் ஆண்டவரே, மூவர் இறைவா, மூவர் இறைவா நன்றி ஆவியானவரை அர்ப்பணிக்கிறோம். வைத்து பணிகிறோம் பணிகிறோம் அனைவரும் சேர்ந்து ஏனோட சேர்ந்து ஏனுடல் எல்லாரும் உரத்த குரலிலே ஒரு வருஷமா இருக்காதீர்கள். எல்லாரும் கூப்பிடுங்கள், எல்லாரும் இயேசுவே, எல்லாரும் கூப்பிடுங்க. நேரத்தொலை அன்புக்குரியவர்களே, இதுதான் உள்ள நேரமாக இருக்கிறது. அற்புதத்தை நேரம் இப்பொழுது, அதிசயத்தை நேரம் இப்பொழுது, ஆண்டவரே அற்புதத்தை செய்கிற நேரம். ஆகையினால் எல்லாரும் வாயை திறந்து கூப்பிடு, இயேசுவே என்னை தொடுவீராக, உடைய குறைகளை சொல்லு, உடைய எல்லா பலயனத்தை ஒப்பு கொடு. ஆண்டவர் இயேசு பெரிய காரியத்தை செய்வதற்காக உன்னை அழைத்திருக்கின்றான். நீ வந்து முழங்கால் போட்டிருக்கிற இந்த திருப்பலம் அற்புதங்களை நடத்துகிற திருப்பத்திருத்தலம் 47 ஆண்டுகளாக கோடான கோடி அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு உனக்கு அற்புதமான செய்து கொண்டிருக்கிறார், அற்பு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு உலாவி கொண்டிருக்கிறார், உயிரோடு எழுத உலாவி கொண்டிருக்கிறார்,
ஜீவன் அதிபதி உலாவிக் கொண்டிருக்கிறார், விண்ணையும் மண்ணையும் படைத்த உலாவிக் கொண்டிருக்கிறார், பரலோக ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார், தெய்வ துதராஜ் உலாவிக் கொண்டிருக்கிறார், அண்ட சராசரிகளை படைத்து உலாவிக் கொண்டிருக்கிறார், இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார், இயேசு வல்லமையோடு இருக்கிறார். இந்த மத்தியிலே எல்லாருமே, இந்த வளாகத்தில் இருக்க எல்லாருமே, எல்லாரும் இயேசுவை இயேசு கூப்பிடுங்க, யாரும் சும்மா இருக்காதீர்கள். இயேசு உங்கள் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுமர் வல்லமைக்கு. உன் பாதம் வைத்து பாடுகின்ற இயேசுவை நம்பு, நம்பினால் அற்புதங்களை காண்பாய், அதிசயங்களை காண்பாய். இப்பொழுது அந்த நம்பிக்கையோடு பாடல் பாடுகிற பொழுது இயேசு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உம்மோடு இருப்பது தான் ஆண்டவரே, என் உள்ளத்தின் வாஞ்சையாக இருக்கிறது. உம் சித்தம் செய்வது தான் ஆண்டவரே, இதயத்தின் ஏக்கமாய் இருக்கிறது. இயேசையா உம்மை தானே என் கண் முன்னால் நிறுத்தி வைத்துள்ளேன். இயேசுவை இப்பொழுது நம் கண் முன்னால் நிறுத்தி வைத்திருக்கிறோம். இதோ மாணிக்கத்தை போல மின்னிக் கொண்டிருக்கிறார், வைரத்தை போல சொலித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு நற்கரணையிலே பாருங்க, எல்லா சுடர் ஒளி பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த சுடர் உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாருமே இயேசுவை உற்று நோக்கி பார்த்து அவர் எல்லா ஆசிரியர் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லத்தான் முடியும், நீங்கத்தான் அந்த வல்லமை பெற முடியும். நீங்கத்தான் சுவைக்க வேண்டும் அந்த வல்லமையை. திட்டிக்கும் தேனாகிய இயேசுவை சுகமாக்குற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லார் மீதும் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை நோக்கி பார்த்து அந்த வல்லமை கேட்போம். சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, எல்லாரும் செய்து பாடுங்க. உள்ளத்தின் வாஞ்சை ஓம் சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே, உம்மை தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளே எல்லாருமே சுருக்கி பாருங்க, எல்லாருமே சுருக்கி பாருங்க. எனக்காக யாவும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்களின் சுமைகள் உன் பாதத்தில் இப்பொழுது இறக்கி வைத்துள்ளேன் அப்பா. எனக்காக
பாரங்கள் என் சுமைகள் என் சுமைகள் இயேசுவே என் பாரத்தை அணைத்து ஆண்டவரே என் சுமைகளை எல்லாம் உன் பாதத்தில் இறக்கி வைத்திருக்கிறேன் உன் பாதத்தில் எல்லாரும் சேர்ந்து இசையா உண்மை தானே உண்மை என் கண்முன்னே நிறுத்தி உள்ளே எல்லாரும் சேர்ந்து இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவன் என்று மீட்டவரே என்னுடைய அருமையான மீட்பரே உமக்கு நன்றி எல்லாரும் சேர்ந்து கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே இரக்க உருக்கம் ஈடிய சாந்தமும் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்னுடைய ஜீவனை அழிவு நின்று மீட்டவரே ஆமேசுவே நன்றேசுவே எல்லாம் நினைச்சலுங்க ஆண்டவருக்கு இதோ நம்முடைய ஜீவனை மீட்டவர் தான் இயேசு இருவரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது இயேசுவுடைய சுத்த கிருபையினால் எல்லாரும் சேர்ந்து நேரத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து என் கண்முன் இருந்து வைத்திருக்க ஆண்டவரே இயேசுவே உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு மக்களை நோக்கி பாரு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வந்திருப்பது ஒரு வல்லமை பெறுவதற்காக இதோ இந்த நவ நாட்களில் தேவனே இவர்களை தேவன் அபிஷேகம் செய்து யாசுவரித்துக் கொண்டிருக்கிறேன் முதல் நாளை இன்று ஆண்டவரே வல்லமை ஊற்றுவீராக அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே இதோ இந்த ஆலய வளாகம் முழுவதும் இருக்கிற தேவன் எல்லாரையும் சிறு பிள்ளைகளை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தம்பதர்களை ஆண்டவரே வயதானவர்களை ஆண்டவரே என்ன நோய் வந்த எல்லாரையும் தொடுபெயராக வல்லம் இறங்கிட்டு வல்லம் யாரும் சும்மா இருக்காதீங்க எல்லாரும் கதறுங்க உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் வல்லம் இறங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாருமே ஊற்றி கொண்டிருக்கிறார் எல்லாரும் இயேசுவே 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 என்று கூவி அடைங்கள் வல்லமையோடு வருகிறார் இப்பொழுது நேரத்திலே இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரப்போகிறார் எல்லாரும் இதோ இயேசுவை உக்கி பார்க்க போகிறீர்கள் உலாவி வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் இப்பொழுது உனக்கு வல்லமையா நேரம் இயேசுவனுடைய பொங்கலான ஆடை உங்களை நிரப்ப போகிறது வல்லமை ஊற்ற போகிறது எல்லாரும் துடிப்போடு இயேசுவை உமக்கு நன்றி என்று எல்லாரும் நேரத்திலே இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய வல்லமை 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 இது வல்லமையோடு உன் மத்தலை வந்து கொண்டிருக்கிறார் இயேசு உலாவி வருகிறான் எருசலேம் பட்டணத்தில் வந்தவர் கலிலேய பட்டணத்தில் போனவர் எருசலேம் சுற்றி சுற்றி எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தவர் உன்னை ஆசீர்வதிக்க வந்து கொண்டிருக்கிறார் எல்லா மீது வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறாரு எல்லாரும் கரங்களை மேல உயர்த்திய வண்ணமாக எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி இயேசுவே என்று ஒவ்வொருவரும் அப்படி ஆண்டவரை இதோ இயேசுவை மக்கள் நன்றி
எல்லாரும் கரங்களை மேல் உயர்த்தி இயேசுவே என்னுடைய ஜீவனை அழிவில் என்று மீட்டு எனக்கு புது வாழ்வை கொடுத்து இருக்கிறேன். இந்த புத்தாண்டில தேவனே எனக்கு ஒரு புது வாழ்வு, எனக்கு ஒரு புது வாழ்வு ஆண்டவரே, புது வாழ்வு, புது வாழ்வு, புது வாழ்வு, புது வாழ்வு ஆண்டவர் இயேசு கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு பெரியவர், வல்லவர், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதோ அவருடைய வல்லம் இறங்கி கொண்டிருக்கும் மத்தியிலே வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் எல்லாரும் அப்படியே நோக்கி பாருங்களே. சுவை இயேசு பக்கத்தை நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இது அவருடைய தொங்கல நாடை உடைய ஆசுவர் என்று கொண்டிருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடு, கரங்களை மேல உயர்த்தி, கரங்களை மேல உயர்த்தி எல்லாருமே ஒரு வருஷமா இருக்காதீங்க. ஜெபிங்க, 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 கேடுங்க, கதறுங்க. இயேசுவே என்று கதறுங்க. நன்றி இயேசுவே. உம்மைத்தான் ஆண்டவரே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த திருத்தலத்தில் வந்திருக்கிற நான் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏசப்பா இவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே, இரு வைரத்தை போல ஜொலித்து கொண்டிருக்கிறேன், மாணிக்கத்தை போல மின்னிக் கொண்டிருக்கிறவரே, என் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறவரே. எல்லாரும் பாருங்க, இயேசு மாணிக்கத்தை போல மின்னி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு சுடர் பிரகாசம் கொண்டிருக்கிறாரு. நாளை வளாகம் முழுவதிலும் அவருடைய ஒளி சுடர், அவருடைய பிரகாசமான சுடர், உயிர்ப்பின் சுடர் இதோ உன் நிரப்பி கொண்டிருக்கிறது. சூரியனை விட 1000 மடங்கு அதிகமான சுடர் அது பிரகாசித்த வண்ணமாக உன் மத்தியில வந்து கொண்டிருக்கிறார். அது உண்மையில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஒரு ஒளி இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வளாகம் முழுவதிலும் ஆலயத்துள்ளும் சரி, ஆலயத்துள்ளும் சரி, எங்கிருந்தாலும் இது வல்லம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இது பரலோகத்திலிருந்து வல்லமையான ஊற்றி கொண்டிருக்கிறார். இது அந்த பரிசுத்தாவி வல்லம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரலோகம் திறந்து வெண்புறாவை போல இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். சூரிய வெளிச்சத்தை போல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உனக்கு எல்லா வல்லம் ஊற்றி கொண்டிருக்கிறார். என்னென்ன வேண்டுமோ கேள், இயேசுவிடத்திலே உனக்காக கேள். நோய் சுகம் வேண்டுமா, சுகம் தாரும் ஆண்டவர் என்று கேள். ஏய் சுகம் அளிக்க தெய்வனாக இருக்கிறார். எல்லா வியாதியும் விட்டு ஓடி கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே எந்த வியாதி நிற்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திலே, இந்த ஆலய வளாகத்திலே எந்த வியாதியும் இல்லை. கரங்களை வல்லமையாக தட்டி, எல்லாரும் கரங்களை வல்லமையாக தட்டி, இயேசுவே உம்முடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்கு முன்னால் ஆண்டவரே எந்த சக்தி நிற்க முடியாது. ஆண்டவரே எந்த கேன்சர் வியாதியோ, எந்த எய்ட்ஸ் வியாதியோ, எந்த சக்கரை வியாதியோ, எந்த ஹார்ட் ப்ராப்ளமோ, எந்த மூட்டு வலிகளோ, எந்த பிரெயின்ல இருக்கிற வியாதிகளோ, கண்ணில் இருக்க வியாதிகளோ, காதுகள் இருக்க வியாதிகளோ, தொண்டையில் இருக்க வியாதிகளோ, இது லங்ஸில் இருக்க வியாதிகளோ, லிவர் இருக்க வியாதிகளோ, உன்னுடைய கிட்னில இருக்க வியாதிகளோ, உன்னுடைய உறுப்பில் இருக்க வியாதிகளோ, உன்னுடைய எல்லா வயிற்று வியாதிகளோ, உன்னுடைய மழையை போல் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லார் மீதும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. நேரத்திலே எபினேசரே, எல்லெலியோ என்றும் உயர்ந்தவரே, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. எபினேசரே,
ஹல்லேலூயா என்றுமே உயர்ந்து நிற்கிறவன் இறப்பா. எல் ஷடாய் வல்லவரே, வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. கரங்களை அசைத்து ஏசையா, ஏசு வந்து கொண்டிருக்கிறார், ஏசு வந்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஏசுவை துதித்துக் கொண்டிருங்க. நன்றி எல்லாரும். அப்படியே இதோ ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இனி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவரே. இன்னவ நாட்களிலே திருப்பலியிலும் இப்போது நாரதன் கலந்து கொண்டு உம்மை பார்த்து கொண்டிருப்பது, நீ வல்ல பெற்றுக் கொண்டிருப்பது என் இதயத்துக்கு இதயமாக இருக்கிறது ஆண்டவரே. பல வேதனையோடு வந்தேன் ஆண்டவ இடத்திலே, நோயோடு வந்தேன், பலஹீனத்தோடு வந்தேன், பல பயத்தோடு வந்தேன். எல்லாம் நீங்கி கொண்டிருக்கிறது என் இதயத்திற்கு ஆண்டவரே ஆறுதல். என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறேன், என்னை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவதை போல என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறேன். எனவே எல்லாரும் சேர்ந்து ஒரு தாய் என்னை தேற்றுவது போல இயேசு என்னை தேற்றுகிறார் என்று இயேசு உங்களை தேற்றுகிறார். சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீ அரவணைத்து ஆசுவதையும், அவ என்ன நோய் இருந்தாலும் குணமாக்குவீராக. பிள்ளைகளுக்காக செவிங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் கரங்களை வச்சு, பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தால் கரங்களை செவிங்க, பிள்ளைகள் பக்கத்தில் இருந்த பரங்களை செவிங்க. ஆண்டவர் பிள்ளைகள் ஆசுவித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் இல்லாதிருந்தால் கை நீ செவிங்க. அவர்களுக்காக ஆண்டவர்கள் ஆசுவதிக்கிற ஒவ்வொருவரையும் சமாதானம் தந்திடுவார். சமாதானம் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் கேளுங்க, சமாதானம் தந்திடுவார். அவர் மன கலக்கத்தை போக்கிடுவார். அவர் கலக்கம் போக்கிடுவார். ஒரு தாய் தேற்றுவது போல அரவணைப்புக்காக நன்றி. இதோ எனக்கு உயிர் துடிப்பு வந்திருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய உடல் ஆண்டவரே இப்போது பலனாக இருக்கிறது ஆண்டவரே. எல்லா சோர்வுகளும் எல்லா மனக்கவல் எல்லாம் நடந்து கரப்பிடி நடத்தி என்னை மனிதத்தை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கேளுங்க, நடத்துவான் கண் மலை மேல் இருத்திடுவான், மேல் நிறுத்துவான்.
சேர்ந்து கரம் பிடித்து நடத்துவார், கண் மலையில் இருத்துவார், ஒரு தாய் தீட்டுவது போல எல்லாரும் தீட்டுவது போல் எல்லாரும் சேர்ந்து தீற்றுவது போல் தீற்றுவா. எல்லா கரங்கள் மேலும் உயர்த்து எல்லாரும் சேர்ந்து இதன் அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா இன வல்லமையாக அன்பு நண்பின் வல்லமை சுவைத்து இருக்கிறோம். திருப்பலியிலே நற்கன் விசேஷமாக அதை சுவைத்து மகிழ்ந்திருக்கிறோம். இது ஒவ்வொருவரும் ஒன்னிடம் கண்களை மூடி எல்லாருமே இது அற்புதத்தை பெற்றிருக்கிறாய். நீ இந்த ஆலயத்திற்கு வந்தா திருத்தலத்துக்கு வந்தா முதல் நாளிலேயே ஆண்டு பெரிய காரியம் செய்திருக்கிறார். இது அவருடைய வல்லமை உண்மையில் ஊற்றியிருக்கிறார். இதோ நீ போகிற போ வல்லமையோடு செல்ல போகிறாய். இந்த வல்லமை கொண்டு அனைத்தையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற இயேசு வல்லமை அனைத்து செய்ய முடியும் என்கிற இந்த ஆற்றலை நீ பெற்றிருக்கிறாய். இனி சென்று இன்று வராதவர் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். யாராக இருக்கட்டும், உன்னுடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியாக இருக்கலாம், இதோ உன் கணவனாக மனைவியாக உடைய பிள்ளைகளாக உடைய சகோதர எல்லா நண்பர் யாராக இருக்கலாம், எல்லாருக்கும் சொல்லி வருகிற நாட்களை எல்லாரையும் கொண்டு வந்து இயேசுவனுடைய இந்த வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவுவோம். அனைவரும் அன்பு பாடல் வழியாக கடைசி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். Yeah.
ஆடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு திருவரு சாதனத்துலே உம்முடைய திருப்பாடு எனவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தமைவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உண்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுப்பிக் கருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். இன்றென்று வாண்டாட்டு செய்கின்றவர் நீரே.